வாழ்க்கையில பாசமும் அன்பும் தன்னை போல அடுத்த மனுஷங்கிட்ட நமக்கு வரணும். அதை கெஞ்சி இல்ல ஒரு அஜெண்டா வச்சு ஏதாவது நம்ம பண்ணாதான் பாசம் வரும் அன்பு வரும்னா அது வந்து போலியான பாசம், பிளஸ் அது நிலைக்காது. ஓகே, ஸோ பாசம் அன்பை கெஞ்சி உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்காதீங்க. அது தானா வரும்போது அதை நீங்க ஏத்துக்கோங்க. பிளஸ் கெஞ்சி நீங்க அது பின்னாடி போய் போய் உங்க அருமை புரியாதவங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி பாசத்தை வாங்கினீங்கன்னா அது நிலைக்காது நண்பர்களே. ஸோ உங்க அருமையை உங்க விலையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. நமக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம மேல நம்ம பாசமா இருக்கிறது முதல் ப்ரையாரிட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க மேல வர பாசம். ஓகே, ஸோ பிளீஸ் டோன்ட் பெக் ஃபார் லவ், பிளீஸ் டோன்ட் பெக் ஃபார் அஃபெக்ஷன். பி யுவர் செல்ஃப். உங்களை பிடிச்சவங்க, உங்ககிட்ட நேச்சுரலா பாசமா இருக்கவங்க உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பாசமா இருப்பாங்க. ஓகே, ஏன்னா இதனால வந்து நிறைய பேர் நிம்மதி இழந்து சந்தோஷம் எல்லாம் இருக்காங்க நண்பர்களே. ஸோ ஐ தாட் ஐ ஹேட் டு.